தொண்டையில் வந்து நூல் சுக்கினா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க தொண்டையில் நூல் சுக்கினாம அந்த சளி தான் அந்த மாதிரி இருக்கும் தொண்டையில் புண்ணு வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது பூண்டை என்ன செய்யணும்னா தோலை உரிக்கக்கூடாது அப்படியே வறுக்கணும் பூண்டை அந்த தோல் கருகிற அளவுக்கு வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு பனை வெள்ளம் போட்டு இடித்து அதை அந்த தோல் நீக்கினதை பூண்டை எடுத்து அந்த வெள்ளத்தோடு சேர்த்து அதை சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் அந்த அருவுறது அந்த சளி இருக்கிறது எல்லாமே சரியாயிடும் வறுத்த பூண்டு தோலோடு வறுக்கணும் அந்த தோல் கருகுனதுக்கப்புறம் தான் நிறுத்திவிட்டு தோலை உரிச்சிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் பனைவெல்லாம் ஒரு ஆள் வந்து ஐம்பது கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் சர்வசாதாரணமாக அந்த பூண்டை யார்கிட்ட கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போது வலி இருக்காது தொண்டையில் அருவாது இந்த வாயு முற்றுறது இருக்காது சளி இருக்காது ஒரே ஒரு மருந்து தான் அது ஒரு பத்து நோயை சரி பண்ணும் பச்சையாக சாப்பிட்டா வேற மருத்துவம் வறுத்தா வேறு மருத்துவம் பாலில் போட்டால் வேறு மருத்துவம் அதை நேராக கடிச்சு சாப்பிட்டா வேறு மருத்துவம் புரியுதுங்களா ஒரு சில பேருக்கு சளி அடைச்சி உயிர் போகிற நிலையில் இருப்பாங்க பச்சை பூண்டை நறுக்குன்னு வாயில் கடிச்சு அடுத்த நிமிஷமே உள்ளே அந்த சளி மொத்தம் உடஞ்சி அந்த திருப்பி மூச்சு வந்துடும் புரியுதுங்களா உடனடி மருத்துவம் அதெல்லாம் சில பேர் கொத்து கொத்துன்னு கழுத்து வரைக்கும் சளி இருக்கும் அந்த சளியை வந்து அப்படியே அடைச்சிருந்து கீழே வந்து இறந்துருக்காங்க அவங்களுக்கு பூண்டை வாயில் ஒதுக்கிற சொல்லிட்டு லேஸ்லேஸாக கடிக்க சொன்னோம்னா அந்த சளி மொத்தமும் கட்டியாக இருக்கிற தண்ணியாக மாதிரி மலத்தின் வழியாக வெளியேறிடும் ஆஸ்பத்திரிக்கு போனால் டீப்பை போட்டு உரிவாங்க அந்த சளியை சளி எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கோ அந்த இடம் பூரா அப்படியே அரிச்சிரும் அரிச்சு அங்கே இருக்க எலும்பு க சதை எல்லாத்தையுமே தின்ரும் அப்போது சளி வந்து ஒரு மோசமான நோய் சளி இருந்துச்சு அந்த இடத்த வந்து முடிஞ்சிச்சு மண்டை மூளைக்கிட்ட சளி இருக்குன்றாங்க அந்த இடத்துல சரி அதை வந்து அப்படியே எடுத்துடும் புரியுதுங்களா தலையை அலசணும் அப்படின்னா தண்ணி கோர்க்காம நல்ல தலையை துவட்டிடணும் இல்லையா நல்லா அந்த ஆவி பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த சாம்பிராணி போட்டு முக முகத்தில் அது பிடிக்கணும் கழுத்துக்கு பின்னாடி துண்டை கட்டணும் ஏன்னா இந்த அந்த கழுத்துக்கு பின்னாடி தான் தண்ணி வந்து இறங்கும் அந்த தண்ணி இறங்குற இடத்த உறிஞ்சிக்கிற மாதிரி துண்டை கட்டிட்டோம்னா அதை நான் இயற்கையாக விவசாயம் செய்கிறோம் தலையில் தலைப்பாக கட்டுவாங்க அது உறிஞ்சிக்கிறோம் இங்கே தலைப்பாக கட்டினா கேவலமாக தெரியும் அது கட்ட மாட்டாங்க பொம்பளை ஆளுக்கு தலைமுடியில் சுற்றுறா மாதிரி துண்டை கட்டும்போது அந்த க உடனிக்குள்ளே இருக்கிற நீரை கழுத்து கழுத்தொலியே போயிடும்